So good evening students, today we want to see 11th standard business math part of the bomb. So far general math part of the bomb, business math. So one year can you come part of the bomb. One year can you come first one, and here is the question. This is the total cost, P of X means cost function. P means cost. So, காஸ்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு, அது வந்து நம்ம ஆவரேஜ் காஸ்ட், ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட், தென் ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட். எல்லாமே ஈஸி, அதனால நான் ஏற்கனவே எழுதிருச்சேன். இங்க இஸ் கிவன் காஸ்ட் ஃபங்க்ஷன், ஆவரேஜ் காஸ்ட். ஆவரேஜ் அப்படின்னாவே நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் டிவைடட் பை எக்ஸ் போடணும் இல்லையா, சிக்மா எக்ஸ் பை என் அப்படின்னு போடணும்ல, என் மீன்ஸ் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், அந்த மாதிரி அது அது இதுல கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இங்க ஆவரேஜ் வர்றப்போ டிவைடட் பை எக்ஸ் ஃபார்முலா for this C by S. For average cost, you are writing C by S. C is the cost function. இது அப்படியே எக்ஸ்ட்ரா டிவைட் பண்ற அப்ப என்ன ஆகும், ஒவ்வொரு பவர் வந்து குறைஞ்சிட்டே வரும். Then average variable cost. Variable means you are selecting only variable. இது எல்லாமே X இருக்கிறது எல்லாமே வேரியபிள், எல்லாத்தோட எக்ஸ்ட்ரம் இருக்கோ அது எல்லாமே வேரியபிள். செவன்ல வந்து நோ எக்ஸ்ட்ரம், இது வந்து கான்ஸ்டன்ட். ஸோ அதை விட்டுட்டு மட்டும் So next we want to find marginal cost. Marginal cost அப்படிங்கிறது d by dx of cost function. Cost function இருக்குல்லையா, இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். d by dx of this one, இதை வேணா இந்த இடத்துல எழுதிக்கலாம். இந்த ஃபார்முல எடுத்து அப்படியே இங்கே எழுதிக்கலாம். d by dx of c, c is nothing but this one. இதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அடுத்தது மார்ஜினல் ஆவரேஜ் காஸ்ட் மீன்ஸ் d by dx. d by dx means differentiation of this average cost function. Average cost function in this is nothing but d by dx of x squared by 10 minus 4x minus 20x plus 7 by s. இதை வந்து நம்ம differentiate பண்ணணும். இப்போ டி பை டிஎஸ் ஆஃப் திஸ் ஒன் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்ணோம். டி பை டிஎஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என் ஈக்குவல் டு என் இன்டு எக்ஸ் பவர் எம் மைனஸ் ஒன். இது வந்து ஃபார்முலா, இது வந்து நான் நல்லா மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இங்கே என்ன பண்ணோம், 1/10. ஸோ என் இன்டு எக்ஸ் பவர் எம் மைனஸ் ஒன். இந்த ஸ்டெப்பெல்லாம் வேறியில் அப்படியே டைரக்டாக உங்கள் பவர் பண்ணிட்டு 3x2 இந்த ஃபார்முலாவை கம்பேர் பண்ணிக்கணும். அடுத்தது மைனஸ் 4x. ஏன் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ 2 × x/2 − 1, ஸோ 2x அப்படின்னு சொல்லி வரும். தென் கே அப்போ இங்கே என்ன வரும், 8x வரும் இல்லையா, இந்த 2 சைடில் வரும். சைடில் வரப்போ 8x. ஹோப்பி அண்டர்ஸ்டாண்ட். இங்கே வந்து ஆக்சுவலாக 4x2. 4-ஐ வெளியே எடுத்துட்டு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் இது கிடைக்கும். ஸோ 4 × 2 = 8x. தென் நெக்ஸ்ட் ஒன் 20x இல்லையா, இதில் வந்து டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எஸ் டி பை டிஎஸ் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 1. இதுக்கும் இதே ஃபார்முலா தான், ஏன்னா இதனுடைய பவர் என்ன வரும், 1 வரும். அப்போ 1 × x/1 − 1, 1 × x/0, nt/0, 1. ஸோ இதோட ஆன்சர் 1. இவ்வளோ ஸ்டெப்படம் தேவையில்லை. டி பை டிஎஸ் ஆஃப் எஸ் வேறவர் இட் இஸ் ஃபைண்ட் x means you are writing 1. So minus 20 bracket 1.
then d by dx of constant, that is equal to 0. D by dx of a constant, constant உடைய differentiation 0 அப்படின்றது எடுக்கணும். So இது வந்து நமக்கு 0. So the answer for this one. Now coming to marginal average cost. நம்ம ஏற்கனவே average cost கண்டுபிடிச்சிருக்கிறோம். Again differentiation. அப்போ இந்த இதனுடைய differentiation x பயணத்தினுடைய differentiation என்ன 2 x ஏற்கனவே இதெல்லாம் explain பண்ணியாச்சு. Then minus 4 into x உடைய differentiation 1. Then இதை விட்டுட்டுமே 20x x square by 10 then minus 4x then minus 20 that is x வராது. அப்போ constant உடைய differentiation 0 then இதுக்கு வந்து minus plus 7 into minus 1 by x square because differentiation of d by dx of 1 by x equal to இந்த x வந்து மேல கொடுப்போம். So d by dx of x power minus 1 இதோட பவர் 1 வந்து மேல கொண்டு போனா minus 1 னு வந்துரும். அப்ப நம்ம இந்த ஃபார்முலா படி n into x power n minus 1 அந்த ஃபார்முலா படி n into x power n minus 1 yeah. அப்ப minus 1 x power minus 2 அந்த minus plus பண்ணோம்னா denominator பண்ணுவோம். So minus 1 by x square. So இவ்வளோ ஸ்டெப் எல்லாம் நாலேஜ் அப்படியே இங்க ஒரு மைனஸ் போட்டுட்டு இதுல பவர் 1 பவர் 2 இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஒரு பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இங்க 7 வந்து வெளியே எடுக்கணும். 7 ஏ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றதுல 7 தனியா இருந்தா 0 அப்படின்னா பட் 7 பை x அப்படிங்கப்போ இந்த 7 வந்து தனியா எடுத்துட்டு இங்க ஆக்சுவலா வந்து என்ன 7 பிராக்கெட் 1 மைனஸ் x சாரி 1 பை x அர்த்தம். அப்போ 1 பை x டிஃபரன்ஷியேஷன் எப்பவுமே ஞாபகத்தில் இருக்க மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே இந்த ப்ளஸ்ஸை மைனஸாக மாற்றி ஒரு பவரை அதிகப்படுத்திடும் அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல இது வந்து ஆன்சர் போட்டு ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.